ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார் வீன் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், லைக் இந்த மாதிரி நான் என்னுடைய ஓட்டை ஈட்டினுடைய நான் சாப்பிட்ருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் எல்லாத்துக்காகவும் தான் இந்த ரெசிபி வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே லேடிஸ் ஃபிங்கர் தான். ஸோ அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட்னால் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இடித்து வச்ச பூண்டு தான் ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நான் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வேகட்டும் அது. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கையளவு, உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கம்பைண்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம இதை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அது நான் என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் மசால்ஸ் தான் அது. என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், மிளகு பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கம்பைண்டாக. இப்போது ஒரு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மசால் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதாவது இதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பட்டை, ஒரே ஒரு சின்ன கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 3 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதை ஒரு சைட் மாற்றி வச்சுட்டு, இப்போது நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சமாக நான் வந்து நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்து மாற்றிடலாம். ஸோ இப்போ ஒரு சைட் வந்து நம்ம லேடிஸ் ஃபிங்கர் வச்சுருந்தாலே அது வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை இருக்குது. இப்போ இதில் அந்த நிலக்கடலை, அப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசால் ரெடி பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு, குட்டி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். இப்போது செகண்டாக பார்த்திங்கன்னா நிலக்கடலையும் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஃபைனலி நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கான மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நல்ல ஃபைன் பவுடராக வரணும். இப்போ இதை தான் நம்ம வந்து ரைஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் ரைஸை வந்து கொஞ்சம் ஆறுறதுக்காக வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம லேடிஸ் ஃபிங்கர் மசால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்பைண்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா லேடிஸ் ஃபிங்கர் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் அதனால்தான். ஸோ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா
இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசால்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான். 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மசால்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே அந்த ரைஸில் வந்து நல்லா படுற மாதிரி, அதாவது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரே கலரில். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் சர்வ் பண்ணி கொண்டிதான். ஸோ அவ்வளோதான், நல்ல பர்ஃபெக்டான லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆடினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்ட் ஆனால் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வெஜிடபிளில் எக் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைட் ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் இந்த ரெசிபியை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நான் இது 3rd time ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே கூட, குழந்தைங்களுக்குலாம் இதை வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே ஃபுட் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் போர் அடிச்சக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான பெஸ்ட் சைடிஷ் காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக் வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா வாழைக்காய் கூட நீங்கள் பொரிச்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லா இருந்தது. நான் அதுவும் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. எனக்கு 2 சைடிஷ்மே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.